ஹாய், நான் உங்களோட வெங்கடன் விக்கிட்டிக்கேன் காஷமாட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை இன்றைக்கி மீட் பண்ணுறதில்ல. இந்த வீடியோ கம்பெனிஸாக ரெக்ரூட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் எங்களுடைய பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் அடையாண்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்ஸ் நான் தான் ரெடியாக இருக்கேன். சரி, ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா வந்து விமன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மென் விசஸ் விமன் ரேஷியோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2023 பெண்களுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஒரு ஐடி மினிஸ்டர், கர்நாடகாவோட ஐடி மினிஸ்டர் டீட்டெயிலாக பேசியிருக்காரு. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க. எங்கள் மாதிரி டெக்னாலஜிக்கல் சேனலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இருக்குது. நாங்கள் சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இது வந்து எனக்கு இந்த வீடியோலாம் வந்து எனக்கு நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஒரு பார்ப்பாங்க, ஃப்யூச்சர்லையாவது பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. கர்நாடகாவோட மினிஸ்டருங்க பிரியங்க் கார்கேங்க, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, சார், ஆக்சுவலாக வந்து லைக் விமன் இப்போ வந்து லைக் வேலையை விட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. ஐடி செக்டரில் முக்கியமாக எல்லா ஃபீல்டுமே வந்து விமன் வேலையை விட்டு போயிட்டுருக்காங்க. ஐடி செக்டரில் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்காங்களாம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களுடைய டர்ன் ஓவர் ரேட்னு சொல்லுவாங்க. டர்ன் ஓவர் ரேட்னா வந்து லைக் வேலைக்கு திரும்ப மாட்டேன்றாங்க, அப்படியே வேலையை விட்டு போயிட்டுருக்காங்க. இதை ஆவரேஜ் இப்போ பார்த்திங்கன்னா 30-40% வரைக்கும் அதிகமாக இருக்குன்றாங்க. இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதனால் வந்து ஆல்ரெடி லைக் டிகிரி முடித்த விமன் யாராவது இருந்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் மிகவும் இப்போது அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிலுமே அந்த பேலன்சிங் பண்ணுவாங்க. ஒரு 10 மென் இருந்தாங்கன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 விமனாவது இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பேலன்சிங் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஐடி கல்ச்சர் வந்து அந்த பேலன்சிங் இல்லைன்ற பட்சத்தில் வந்து எல்லாருமே வந்து லைக் இப்போ வந்து பெண்களை வந்து வேலைக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எல்லா கம்பெனிஸுமே. ஸோ இது சரியான வாய்ப்புகள். டிகிரி முடிச்சுட்டு, சார், நான் மேரேஜ் ஆகிடுச்சு, லைக் வெளிநாடு போயிட்டேன், ஒரு பெரிய பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து இப்போ கரெக்டாக பயன்படுத்தினா நீங்கள் ஈஸியாக வேலைக்கு போயிட முடியுங்க. முக்கியமாக இண்டஸ்ட்ரிகளை போகிறது ஈஸிங்க. ஸோ சீஃப் ஹெச்ஆர் சரிங்களா, உங்கள் டிசிஎஸ்ஸோடைய சீஃப் ஹெச்ஆருங்க மிலின் லக்காடி லக்காட், இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து வேலை செய்யுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஹைப்ரிட் மாடல்னால் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது வாங்கன்னு சொன்னாவே விமன் ஃபேமிலியில் இருக்கிற விமன் கமிட்மெண்ட்டுங்க, குழந்தைங்களை பார்த்துக்கணும், நிறைய கமிட்மெண்ட்டோடு இருக்கிற விமனால் வந்து வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, தவிர வரமாட்டேன்றாங்கன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ இன்ஃபோசிஸில் பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸில் கிளைண்ட்டு என்ன சொல்லிட்டோன்னா, நாங்கள் ப்ராஜெக்ட் தரோம்னா வந்து எல்லோரும் ஒர்க் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணணும் சொல்லிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குங்க. அதனால் வந்து வீட்டில் இருந்து பழகிட்டாங்க. சரி, இனிமேல் நம்ம வேலைக்கு போனோமா, வேண்டாம் உடன்ட்டு நிறைய பேர் வேலையை விட்டுட்டுருக்காங்க. சரி, இது எங்கே சார், இது ஒரு பக்கம் நெகட்டிவாக இருந்தால் இந்த பக்கம் பாசிட்டிவ் வேணால் வந்து வேலை தேடிட்டு இருக்கிற விமன் எம்ப்ளாயீஸ், அதாவது இதுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு சார், இப்போ திரும்ப நாங்கள் ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் சரியான வாய்ப்புகள் ஈஸியாக இந்த டைமை பயன்படுத்தி, இந்த 2023 பயன்படுத்தி வேலைக்கு போயிடுங்க. நீங்கள் வந்து இதுக்கு என்னெல்லாம் ஃபீல்டு இருக்குது சார் அப்படிங்கிறத, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட்டுங்க, டேட்டா பேஸ் ரிலேட்டட் ஸ்டாஃப்ஸுங்க, டேட்டா பேஸ் டெவலப்பர், அந்த மாதிரி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுங்க, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏரியாவில் வேலை வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட்டில் பயங்கரமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஃபுல் ஸ்டாக்ன்ற வெப் டிசைனிங், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்க, அனிமேஷன் பண்ணுற யூஐ யூஎக்ஸுங்க, இந்த ஏரியாவில் பயங்கரமான வாண்டட் போயிட்டுருக்குங்க இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில். இதெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒரு வெப்சைட்டை வந்து எஸ்இஓ பண்ணி மேலே கொண்டு வரதுங்க, அதுக்கான டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுவுமே செம்ம ஃபேமஸாக போயிட்டுருக்கேன். டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கேன். ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்ஸ்ன்ற ஏரியாவில் இன்னும் அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கேன். ஐடி, ஓவராலாக ஐடியே நான் சொல்கிறேன், அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, ஸோ இந்த ஏரியாவில் பயங்கரமான வாண்டட் இருக்குங்க. அண்ட் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் ஏரியா, இந்த எல்லா ஏரியாலுமே இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரி செம்ம ஹாட்டுங்க. தயவு செஞ்சு பயன்படுத்திங்க, உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுங்கள், செம்மையாக வேலைக்கு போயிடுங்க. சார், லைக் நீங்கள் என்கிட்ட படிக்கணும், கைடன்ஸ் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அப்படி இல்லை, இதில் எதுனா ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ் டைமில்ங்க. நான் சென்னையில் மட்டும்தாங்க இருப்பேன் ஆஃபீஸர். சரி, ஓகேவா? ஸோ மண்டே டு சாட்டர்டே
மெஜாரிட்டி ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. வாங்க ஒரு சாக்லேட் எடுத்துவாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம பேசலாங்க. ஸோ இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க, இந்த அக்கௌண்ட்டில் வந்து ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயில் நம்பர் மொபைல் நம்பர் அடிங்க, நான் உங்கள்கிட்ட பேச தயாராக இருப்பேங்க. சரி ஓகே சார், உங்கள்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், ரொம்ப சிம்பிள் தானே, kashiinfo.com/apply இந்த லிங்க்குக்கு போங்க, இந்த ஃபார்ம் இருக்குது அதை ஃபில் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட பேசுவேங்க, என்கிட்ட நீங்கள் படிக்கலாம். உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து எங்கே சார் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பிளேலிஸ்ட்டை wikidiki.com/videos போட்டு வச்சுருக்கேன், போய் பாருங்கள், லேர்ன் பண்ணிங்க. நீங்கள் கோர்சஸ் தான் படிக்கணும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறான் தெரியுமா, அவனை ஏமாத்த அவனை நம்பாதீங்க. வேலை வாங்க உருவாக்குற நண்பு நம்புங்க, ஓகேவா? வேலை வாங்கி தரோன்னு சொன்னாவே அவங்கள்ட்ட 2 லட்சம் 3 லட்சம் பிடிங்கிடுவாங்க. சரி இப்போ ரீசெண்டாக என்ன தெரியுமா பண்ணுறாங்க, எல்லா சென்டர்ஸும் ஒரு 10,000-20,000 ஃபீஸை போட்டு பணத்தை வாங்கிட்டு சொல்லித்தரன்ற பேரில் வேலை வாங்கி தரோன்னு 4 லட்சம் 5 லட்சம் பிடிங்கிடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அவாய்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேங்க, நேர்மையாகவும் நியாயமாகவும் திறமையால் போகிறவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி இருங்க, கண்டிப்பாக லைஃப்பில் சூப்பராக இருக்கும். எந்த கோர்ஸ் வேணால் படிங்க, ஆனால் வந்து உண்மையாக போகணும்னு ஆசைப்படுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ்னாலும் அண்ணா நல்லா இருக்கலாம்னு கேளுங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க, நான் பேச தயாராக இருக்கேன், உங்களுக்கு கைட் பண்ண தயாராக இருக்கேன். உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும், நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ் தேசிய சேனல் விக்கிடிக்கி அண்ட் காஷியன் ஃபோட்டோங்க, இது எல்லாமே என்னோடய சோஷியல் நெட்ஒர்க் சேனல்ஸுங்க, ஜாயின் பண்ணி உங்களுக்கு எந்த உதவும் கேளுங்க, நான் பண்ண தயாராக இருக்கேன். ஆஃபீஸ் டைமில் இதில் என்ன ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண கேளுங்க, கெரியர் கைடன்ஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ ஒரு நாள் என் சமுதாயமான ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேங்க, நான் மாறிட்டேன் நீங்களும் மாறுங்க, நம்மளும் சேர்ந்த ஒரு புது சமுதாயத்தை உருவாக்கலாம், அது நேர்மையான நியாயமான சமுதாயமாக இருக்கும். வாழ்க தமிழ், தமிழ்நாக வாழ்வோம், தமிழ்நாக இணைவோம். நன்றி, வணக்கம்.